அண்மையிலே இலங்கையில் மிகப்பெரியதொரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. இலங்கை மக்களினால் ஜனாதிபதி செயலகம் முற்றுகையிடப்பட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறும் அளவுக்கு புரட்சி வெடித்தது. இந்த புரட்சியின் மூலமாக அரசியலில் மிகப்பெரியதொரு மாற்றங்கள் ஏற்பட்டன. அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட மாற்றத்தின் மூலமாகத்தான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் நுழைந்த ஒருவர் இன்றைக்கு நாட்டின் ஜனாதிபதியாக ஆளும் அளவுக்கு மிகப்பெரியதொரு அரசியல் புரட்சி மேற்கொள்ளப்பட்டது. இது அரசியல் புரட்சி இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு மிகப்பெரியதொரு பேசு பொருளாக மாறப்பட்டு அதே சமயத்தில் தற்பொழுது அதிகளவான மக்கள் தொகையை கொண்ட சீனாவிலும் இந்த அரசியல் புரட்சி தோற்றமிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்கப்படும். இந்த வீடியோ பாக்குறதுக்கு மேல நம்ம சேனல் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களையும் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதே போல நாங்கள் போடுற வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்து சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்திலே அதிகளவான மக்கள் சனத்தொகையினை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொன்னா அது சீனா அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட சீனாவில அதிகளவான மக்கள் சனத்தொகை மட்டும் இல்லைங்க, அதிகளவான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் காணப்பட்டு வருது. இப்படிப்பட்ட இந்த சீனாவில தற்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக அரச தலைவருக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து இங்கு பிடிச்சிருக்குது. இந்த போராட்டத்தின் மூலமாக சீன அதிபரான ஷி ஜின்பிங் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி மக்களிடத்தால் போராடப்படுவதோட சீனாவினை பொறுத்த வரையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸான நாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சீனா வந்து மிகப்பெரிய ஒரு பாலிசியை கடைபிடிச்சிட்டு வருது. அதுதான் ஜீரோ கோவிட் பாலிசி. இந்த ஜீரோ கோவிட் பாலிசி தான் சீன மக்கள் என்ன இன்றைக்கு சீன அதிபருக்கு எதிரான போராட்டத்துக்கு தூண்டி இருக்குது அப்படின்றே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சீனாவில வந்து சாதாரணமாக போராட முடியாது. இலங்கையில அண்மையில அரசாங்கத்துக்கு எதிராக நடந்த போராட்டமாக இருக்கு இல்ல இலங்கையில தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கலாம், எந்த போராட்டமாக இருந்தாலும் கூட இலங்கையில போராடுவதற்கு உரிமை இருக்குது. ஆனா சீனாவில அப்படி இல்லைங்க. சீனால வெளியிறங்கி போராடுறதுக்கு தயாரானாலே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் சீனா. இப்படிப்பட்ட நாட்டுல இப்படிப்பட்ட ரூல்ஸையும் தாண்டி மக்கள் இன்னைக்கு வீதியில இறங்கி போராடுறாங்கன்னு சொன்னா அந்த மக்களோட அவல நிலை எவ்வளவு துன்பகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். சீனால இப்படிப்பட்ட போராட்டம் இடம்பெறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த ஜீரோ கோவிட் பாலிசி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விளங்கிக்கணும். இந்த ஜீரோ கோவிட் பாலிசி என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறேன்னு சொன்னா நம்ம 2020 ஆண்டுக்கு போகணும். உலகத்திலேயே மிகப்பெரியதொரு அச்சுறுத்தலாகவும் உலக பொருளாதாரத்திலேயே மிகப்பெரியதொரு தாக்கம் செலுத்தினதான் இந்த கோவிட் பிரச்சனை. இப்படிப்பட்ட கோவிட் பிரச்சனை சீனால வூஹான் மாநிலத்தில் ஏற்படுது. சீனால வூஹான் மாநிலத்தில் ஏற்பட்ட இந்த கோவிட் பிரச்சனை மூலமாக உலகளாவிய ரீதியில பொருளாதாரம் பாதிக்கப்படுது, பல நாடுகள்ல பல உயிரிழப்புகள் ஏற்படுது. இப்படிப்பட்ட இந்த பிரச்சனையினை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட ஒரு பாலிசி தான் ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ஜீரோ கோவிட் பாலிசினால என்ன மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சீன மக்கள் வந்து 2020 இருந்து இப்ப வரைக்குமே சீன மக்கள் ஒரு பொது முடக்கத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். நம்ம சாதாரணமான பொது முடக்கத்தையே நம்ம சகிக்க முடியாத ஒரு தன்மையா இருந்துச்சு. இந்த லாக்டவுன் எல்லாமே மிகப்பெரியதொரு தலைவலியா இருந்துச்சு. அப்படிப்பட்ட தலைவலியை தாண்டி நம்ம இன்றைக்கு சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சீன மக்கள் 2020 இருந்து இன்னைக்கு வரைக்குமே பொது முடக்கத்துல தான் லாக்டவுன்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இவ்வளவு ஒரு மனவேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பெருந்தொட்டை கட்டுப்படுத்துறதுக்கு லாக்டவுன் போடுறது என்பது ஒரு நியாயமான விஷயம் தான். ஆனா அந்த நியாயமான விஷயத்தை சீனா எப்படி கடைபிடிக்குது ஜீரோ கோவிட் பாலிசில அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல, அதாவது ஒரு ஊர்ல உதாரணமா வச்சுக்குவோம், அந்த ஊர்ல ஒரு 3 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா அந்த 3 பேரை தனிமை குணமடைந்து பழைய நிலைமைக்கு திரும்பும் வரைக்கும் எந்த விதமான பதிவாக கூடாது. அதே சமயத்தில் வந்து அந்த சிட்டி ஃபுல்லாவுமே ஒரு பொது முடக்கத்துக்கு உட்படுத்தப்படுது. மிகப்பெரிய ஒரு கஷ்டம், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைது, மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது, இதனால மக்களோட வறுமை அதிகரிக்குது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் சீன மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. உலகமே கோவிட்டோட வாழ கற்றுக்கொண்ட காலப்பகுதியில வந்து சீனா மட்டும் இந்த லாக்டவுனை போட்டு மக்களின் அடைச்சி வச்சிருக்குது. அதே சமயம் வந்து சீனாவில இன்னைக்கும் வந்து அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது உண்மையான விஷயமா பார்க்கப்படுது. சீனாவில உரும்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிட்டில வந்து 10 கோவிட் கேசஸ் பதிவாகுது. அதனை அடுத்து வந்து அந்த சிட்டி ஃபுல்லாவுமே லாக்டவுன் போடப்படுது. அதே சமயத்தில் அந்த பதிவாகின 10 கேசஸுக்குமே அவங்களை தனிமைப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த சிட்டியில இருக்கக்கூடிய
ஒரு பில்டிங்ல வந்து அவங்களை தனிமைப்படுத்தி வைக்கப்படுது. அந்த பில்டிங்ல வந்து திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து வந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கு அறிவிக்கப்படுது. அவங்க வருகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஒரு காம்பவுண்ட் சுவரினால மூடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியே வந்து கேமிலா, வெளியே இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்கு போய் கேமிலா ஒரு சிச்சுவேஷன். அதே போல சீனாவில் லாக்டவுன் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரும்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டியில வந்து இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் வாங்கித்தான் அந்த பில்டிங்குள்ளேயே போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அது வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக காணப்படுது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவங்களால அந்த உள்ள போய் அவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படல. இதனால வந்து அந்த மக்கள் வந்து பரிதாபமான முறையில் அந்த 10 பேரும் இருந்து போறாங்க. இது உரும்கியில வந்து மிகப்பெரியதொரு பதற்றத்தையும் மிகப்பெரியதொரு சர்ச்சையும் கிளப்புது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் மக்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. இப்படியான சிச்சுவேஷன்ல வந்து இந்த ஜீரோ கோவிட் போலீஸ் எங்களுக்கு தேவையில்லை, அதே போன்று சீன அதிபரான ஷி ஜின்பிங் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை அந்த போராட்டக்காரர்கள் முன் வச்சு போராடுற சமயத்துல வந்து சீன அரசு அதனை ஒடுக்கிறதுக்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வந்து சீன மக்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவாங்களா, சீன அரசு வந்து அடக்கி அந்த ஜீரோ கோவிட் போலீசியை இன்னுமே கடைபிடிக்குமா அப்படின்னு சொல்றத வந்து மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இன்னும் ஒரு வீடியோட சந்திக்கலாம். நன்றி.